ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒரு சமயம் ராமானுசர் காவேரி கரையோரம் தன்னுடைய சீடர்களுடன் எழுந்தருளினார். அப்பொழுது தனுர்தாசர் பொன்னாய்ச்சி என்கிற உறையூரை சேர்ந்த மல்லர் தம்பதிகள் அங்கு வந்தனர். அவர்களை சற்றே கவனித்தார் ஸ்ரீ ராமானுசர். தனுர்தாசர் தன்னுடைய மனைவியான பொன்னாய்ச்சிக்கு ஒரு கையால் குடையை பிடித்து கொண்டும் மறு கையால் அவளுடைய காலின் கீழ் ஒரு துணியை விரித்து கொண்டும் நடந்து கொண்டு இருந்தார். அதை கவனித்த ராமானுசர், தாங்கள் யார்? தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? என்னுடைய பெயர் தனுர்தாசர். இவள் என்னுடைய மனைவி பொன்னாய்ச்சி. நாங்கள் உறையூரை சேர்ந்தவர்கள். தாசரே, இப்படி தாங்கள் மனைவிக்கு குடை பிடித்து கொண்டும் மனைவியின் கால்கள் கீழ் துணியை விரித்து கொண்டும் கைங்கரியம் பண்ண காரணம் என்ன? சுவாமி, என்னுடைய மனைவியின் கண்கள் மிகவும் அழகானது. அவளுடைய மேனி மிருதுவானது. அந்த அழகான கண்கள் வெயில் பட்டால் வாடிவிடுமே. அவளுடைய கால்கள் தரையில் நடப்பதால் புண்படுமே. அவளுடைய கண்ணழகுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். அக்கண்ணழகை பாதுகாக்க நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். அப்போது ராமானுசர் தாசரை திருத்த திருவுள்ளம் கொண்டு சற்றே சிந்தித்தார். அப்படியா தாசரே, தங்களுடைய மனைவியின் கண்களை விட அழகான கண்களை காண்பித்தால் இப்பெண்ணின் கண்ணழகில் ஈடுபடுவதை விட்டு அடியேன் காட்டும் கண்களுக்கு அடிமையாகி விடுவீரோ? அடியேன், தாங்கள் அப்படி காண்பித்தால் அக்கணமே அக்கண்களுக்கு அடிமையாகி விடுவேன். சரி, என்னுடன் வரும் தாசரே. நேராக தனுர்தாசரை ஸ்ரீ ரங்கநாதன் சந்நிதிக்கு அழைத்து செல்கிறார் ஸ்ரீ ராமானுசர். ராமானுசர் திருவரங்கநாதன் முன்பு. திருவரங்கா, திருப்பானாழ்வாருக்கும் ஆளவந்தார்க்கும் காட்டியருளிய கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரிவாய் கண்களை உன்னுடைய அழகிய திருக்கண்களை இந்த தாசருக்கும் காட்டியருள வேண்டும். ஸ்ரீ ரங்கநாதன் தன்னுடைய அழகிய திருக்கண்களை காட்டியருளினார். ஆஹா ஆஹா, என்னே அழகு! இந்த திவ்யமான காட்சியை காண என்ன பாக்கியம் செய்தேனோ! தன்யனானேன், தன்யனானேன். தாசர் ராமானுசரை நோக்கி, சுவாமி, இதுநாள் வரை என்னுடைய மனைவியின் கண்களே அழகு வாய்ந்தது என்று நினைத்திருந்தேன். அதற்கே அடிமையாகி கிடந்தேன். இன்று இக்கண்களை சேவித்த பிறகு உண்மையான அழகு எது என்று உணர்ந்தேன். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே. இக்கண்களுக்கே அடிமையாகிவிட்டேன். அடியேனை தங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எம்பெருமானின் பெருந்தன்மை எத்தகையது என்பதை உணர்ந்தோம் சுவாமி. அடியோங்களுக்கு நல்வழியை காட்டி உபதேசித்து அருள வேண்டும். எம்பெருமானின் கைங்கரியத்தில் அடியோங்களை ஈடுபடுத்த வேண்டும். தாசரே, நீங்கள் இருவரும் இனி ஸ்ரீரங்கத்தில் இருந்து கொண்டு ஸ்ரீ ரங்கநாதனின் திருமேனிக்காவல் காக்கும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்கைங்கரியத்தை செவ்வனே புரிவிராக தாசரே. பாக்யம் பாக்யம் சுவாமி. அன்றிலிருந்து பிள்ளை உறங்காவில்லி தாசர் தாசியநாமம் கொண்டு தாசரும் அவருடைய மனைவியான பொன்னாய்ச்சியும் ஸ்ரீரங்கத்தில் இருந்து கொண்டு ஸ்ரீ ரங்கநாதனுக்கு கைங்கரியம் புரிந்து வந்தனர்.